அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோடு தான் வந்திருக்கிறேன் ப்ரான் பிரியாணி ஷாய் துக்குடா அதெல்லாம் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி வந்து ப்ராப்பராக இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு நியூலி மேரிட் உமன்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ எடுத்திருக்கிறேன் ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ ஃபிஃப்டி வரையும் நீங்கள் போடலாம் உங்களுக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட போட்டுக்கலாம் ஸோ ப்ரான்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரைஸை விட அண்ட் தென் நீங்கள் மட்டன் பிரியாணி செய்ய போகிறீங்க சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா ரைஸும் மீட்டும் சம அளவு இருந்தாலே அந்த ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆனியன் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்போது அரை கிலோக்கும் கம்மியாக நான் வந்து ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ஆஃப் கேஜி எடுத்துக்கிட்டாலும் ஓகே அதே மாதிரி இப்போது இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த ப்ரான் பிரியாணிக்கு தயிர் சேர்க்கலை ஸோ அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் தக்காளி கொஞ்சம் ஆஃப் கேஜி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு சின்ன துண்டு ஒரு விரல் சைஸ் பட்டை அப்புறம் நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை இந்த மாதிரி உதித்து விட்டு போடுங்க கட் பண்ணும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கும் ஸோ கையில் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி போடும்போது உதுந்து கிடைக்கும் சீக்கிரமாகவே சாட்டே ஆகிடும் ஸோ ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும் எப்பயுமே பிரியாணிக்கு டேஸ்ட்டும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கொடுக்கறது ரைஸ் தான் ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக நல்ல ஒரு பிராண்டில் இருக்க ரைஸ் எடுத்துக்கோங்க நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் யூஸ் பண்ணுவேன் அந்த கிளாசிக் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா யூனிட்டி யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு வந்து என்னோடய சஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட பிரியாணிக்கு ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிய வரணும் அதை அது வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும் பிரியாணி அப்படின்னும் போது ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த புதினா கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் புதினா வந்து நல்லா பெரிய கையளவு நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொத்தமல்லியோட சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்னைக்கான பிரியாணி ஸோ ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்சி கூட ஓகே ஒன் வீக்கு முன்னாடி அரை இஞ்சி பொண்ணாக சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு உடம்பயே நான் வந்து மிளகாய் தோளும் உப்பும் சேர்த்துக்கிறேன் ஏற்ற மாதிரி ஏற்கனவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வீட்டில் எப்படி உங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க ப்ரான் சேர்த்துட்டு இது நல்லா குக் ஆகிற வரையும் விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸில் வந்து நிறையா தண்ணி வரும் அதனால் அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு கால் கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிப்பிடிக்குது எனக்கு இந்த பாத்திரத்தில் ஹோம் சென்டரில் தான் நான் இதை நான் வாங்கினேன் ஃபுல்லாக வந்து அயன் பாத்திரம் இது நல்லா ஹெவியாக இருக்கும் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது எனக்கு பிரியாணிலாம் இந்த மாதிரி அதிகமாக குக் பண்ணும் போது சூப்பராகவே நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் அந்த சென்டரில் வந்து கொஞ்சமாக அடிப்பிடிக்குது அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அண்ட் தென் ரைஸும் நான் வந்து வேக போட்டுட்டேன் சைடில் மீன் பாயில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் வந்து நல்லாவே ரோஸ்ட்டும் பண்ணிட்டேன் ஸோ ஒன்றுமே இல்லை அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி சுருடினதுக்கப்புறம் இறக்கிடுவேன் ஸோ சிம்பிளான ஒரு ப்ரான் ரோஸ்ட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ராடக்ட் ரிவ்யூவோட தான் வந்திருக்கிறேன் ஸோ காமாலியா அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து எனக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் இவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மில்லட் நூடுல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கம்பு மாவு இதுக்கப்புறம் பீட்ரூட் பவுடர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி மில்லர் பேன் கேக் ஸோ இந்த பேன் கேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நீங்கள் பேன் கேக் போட்டிங்கனாலே போதும் அதே மாதிரி நூடுல்ஸ் பிடிக்காத குழந்தைங்க இருக்கவே மாட்டாங்க நமக்கு எல்லாத்துக்குமே இந்த நூடுல்ஸ் அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ ஹெல்த்தியான வேர்ஷனில் வந்து நம்ம நூடுல்ஸ் பேன் கேக் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா இவங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ திருப்தியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இப்போ இவங்களோட வெப்சைட் அந்த நீ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் நான் ஸோ குக்கீஸ் பண்ணியிருந்தேன் கம்பு மாவு பீட்ரூட் பவுடர்லாம் வச்சு ஸோ அந்த ரெசிபி போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்களோட பேஜையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்றுன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி பல்காக குக் பண்ணும் போது பாத்திரமும் சைடில் கழுவிக்கிட்டே இருப்பேன் அண்ட் தென் என்னென்ன பண்ணணுமோ அதையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் கடைசி டைமில் வந்து எல்லா பாத்திரமும் கவுண்டர் டாப் மேலே இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அதை கழுகி எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகிரும் அப்பா இவ்வளோ பாத்திரமா அப்படின்ற மாதிரி கையோட கையோட ஒரு சில இந்த டிஷ் முடிஞ்சிடுச்சா அதை பிளேட்டிங் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடுறது இது நான் பண்ற ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம் அண்ட் தென் பிரியாணி வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ லேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நான் வாழையில் போட்டிருக்கேன் இது போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கிது ஒரு ரீசன் இந்த பாத்திரம் இன்னொன்று என்னென்னா இது நல்லா ஒரு அரோமா வந்து கொடுக்கும் இந்த வாழையில் ஸோ அதனால் நான் வந்து பண்ணேன் இப்போது கிரேவி ரைஸ் கிரேவி ரைஸ்ன்னு நான் வந்து லேயர் பண்ணுறேன் எனக்கு பிரியாணி குக் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இந்த லேயர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா ஒரு விரும்பி நான் செய்வேன் அதை பக்குவமாக பார்த்து பார்த்து ஸோ அழகாக வந்து லேயர் பண்ணிவிட்டோம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நான் வந்து ஃபுட் கலர் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த பாதாம் மெசன்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம் அது ஒரு லைட் எல்லோயிஷ் கலர் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தம் ஆகட்டும் ரொம்ப கம்மியான தீயில வச்சு நீங்கள் வந்து தம் விடுங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாய் தூக்குடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால ப்ரெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதனால பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் சைடில் வந்து ப்ரெட் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து நான் இந்த மாதிரி நார்மல் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஒரு ப்ரெட்டில் வந்து நாலு பீஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ட்ரையாங்கல் ரவுண்ட் ஷேப்பு எப்படி வேணால் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆகிடும் அப்புறம் ரொம்ப கருப்பாயிருச்சு அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டு மேலே வந்து நான் வந்து அது வந்து பேக்கிங் பிளேட் அது குக்கீஸ்லாம் பேக் பண்ணுற பிளேட் ஸோ அதில் வச்சு நான் வந்து ஆயிலை வந்து ட்ரைன் அவுட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தென் பால் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோவா இது வந்து ஸ்வீட்லெஸ் பால் கோவா அதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க கமெண்டில் கோவானா என்ன அவங்க ஸ்ரீலங்கன் போல ஸோ அவங்களோட லாங்குவேஜில் கோவாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அதனால நான் அதை கமெண்ட்க்கு வந்து ரிப்ளைவே பண்ணலை ஸோ கோவா அதுதான் அந்த பால் கோவா வந்து ஸ்வீட்டும் கிடைக்குது ஸ்வீட் லஸ்ஸும் கிடைக்குது நான் இன்றைக்கி ஸ்வீட் லெஸ் எடுத்திருக்கேன் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டேன் டக்குன்னு ஒரு ரப்படி வந்து செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் மிக்ஸி ஜார்ல என்னென்ன போட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கோவா போட்டிருக்கேன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துருக்கேன் மில்க் மேட் வந்து நம்ம தனியாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை அந்த மிக்சி ஜார்லேயே நீங்கள் போட்டு அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கோங்க ஸோ கெட்டியான பால் தண்ணி ஊற்றாமல் பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த மிக்சரை வந்து உள்ளே ஊற்றிட்டு நான் வந்து மில்க் மேட் அப்புறம் சுகர் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சமாக குங்கும பூவும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் கொதிக்க விட்டிங்கனாலே நல்ல திக்காக நமக்கு கிடச்சிரும் அந்த பால் பவுடர் கோவாவில் இருக்க அந்த ஒரு திக்னஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு திக் மிக்சராக நமக்கு வந்து கிடச்சிரும் ரொம்ப நேரம் பாலை கொதிக்க விடணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது ரப்பனி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுட் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ பிரியாணி வந்து தம் உடைச்சிட்டு அந்த சூடு வந்து போயிடும் அதனால் சுட சுட சாப்பிடும் போது சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது மேலே கொஞ்சமாக கீ ட்ரிசல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து தயிர் சேர்ப்பாங்க ப்ரான் பிரியாணி ஃபிஷ் பிரியாணிக்கெல்லாம் இன்றைக்கி நான் தயிர் சேர்க்க ாம நான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷாயி துக்குடா வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி மேலே வந்து ரப்படி போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் அந்த ப்ரெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ஒன்றுமே இல்லை பிளேட்டில் கீழே வந்து நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை வச்சுட்டு கொஞ்சமாக நட்ஸ் நான் நாளைக்கு வந்து பாதாம் எடுத்திருந்தேன் மேலே ரப்படி மேலே குன்று கொஞ்சம் நட்ஸை போட்டுட்டு உங்கள்கிட்ட கோவாக இருந்துச்சுன்னா அதையும் மேலே அப்படியே ட்ரிஸல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை ரப்படி மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும் போது சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் நம்ம அதை எப்படி சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அது அட்ராக்டிவாக நம்ம சர்வ் பண்ணும் போது தான் அது வந்து கண்ணுக்கும் விருந்தது நாவுக்கும் விருந்து கண்ணுக்கும் விருது அதை பார்த்து அவங்க வந்து சாப்பிடும் போது ரொம்பவே ஆவாங்க ஸோ நான் எப்பயுமே என்னோடய பிளேட் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் ஸோ அப்படி தான் சூப்பராக வந்து சர்வ் பண்ணியாச்சு கெஸ்ட்டும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்னோடய ஃபுட்டை கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து கேளுங்கள் முடிஞ்ச அளவு நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸோடையோ இல்லை விளாகோடையோ உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ட் அஸ்லாம்